ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் கோதுமை மாவு வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் நம்ம சர்க்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம் நிறைய பேர் சர்க்கரை இல்லாமல் வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன டீ குடிக்கிற டம்ளார் தான் எடுத்துருக்கிறேன் எல்லா அளவுகளும் இந்த டம்ளாரில் தான் அளந்து எடுக்க போகிறேன் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சு எடுத்திருக்கேன் இப்ப நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்க போறோமோ அதே அளவுக்கு சமமா வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்ப அதே டம்ப்ளாரால ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்ப இந்த வெள்ளம் வந்து பாகுபாத்தெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தா போதும் இதை நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்ப நான் அதே கடாயில அரை டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இந்த நெய்க்கு பதிலாக நீங்க என்ன சேர்த்தும் செய்யலாம் ஆனா நெய் விட்டு செய்யும் போது இந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நெய் நல்லா சூடானதும் இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு கோதுமை மாவை அளந்து எடுக்கும்போது அழுத்தி அழுத்தி அளந்து எடுக்காதீங்க நார்மலா அளந்து எடுத்துக்கோங்க இப்ப இந்த கோதுமை மாவை இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு ஃபுல்லா லோ ஃப்ளேமில் வச்சிட்டு இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனையும் லைட்டான ஒரு கலரும் வரும் அது வரைக்கும் நல்ல மிதமான வறுத்து எடுத்துக்கோங்க இந்த நெய்ல கோதுமை மாவு வரிபட்டுறதுனால இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த ஸ்வீட்டோட பதம் உங்களுக்கு மைசூர் பாக்கு மாதிரியும் இருக்காது அல்வா மாதிரியும் இருக்காது அதுக்கு நடுவுல அந்த பதத்துல இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க கோதுமை மாவு நல்லா வருபட்டு லைட்டான ஒரு கலரும் மாறியிருக்கு உங்களுக்கு அந்த நெய்ல கோதுமை மாவு வரும்படுறது நல்ல வாசனை வரும் இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெள்ளத்தை முழுசா சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க நம்ம முழுசா சேர்த்துட்டு கலக்கும் போது சில சமயம் கட்டி தட்ட சான்ஸ் இருக்கு அதனால கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அரை கப்பு நெய் ஒரு கப்பு அளவு கப்ப இப்ப நம்ம மீதி இருக்கிற அந்த வெல்லம் தண்ணியும் சேர்த்துடலாம் இப்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்ப பாக்கிறதுக்கு இது தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா இது நல்லா வெந்து திக்க வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த அளவுக்கு நம்ம கோதுமை மாவு வேக வைக்கும் போதுதான் நமக்கு அந்த மாவோட வாசனை வரவே வராது கொஞ்சம் கூட உங்களுக்கு வாசனை பாத்தீங்கன்னா நெய் மைசூர் பாக்குல இருந்து என்ன வாசனை வருமோ அதே மாதிரி வாசனை இருக்கும் இப்ப பாருங்க நம்ம சேர்த்த வெள்ளம் தண்ணி ஃபுல்லா அதை இழுத்திட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இது நான்ஸ்டிக் கடாயின்னு இல்லைங்க நம்ம வீட்டில் எந்த கடாயில் இருந்தாலும் இதை கலந்து எடுக்கலாம் இப்ப லாஸ்டா இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் உப்பு சேர்த்ததுனால நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்ப கடாயில ஒட்டாம நல்லா உருண்டு வருது பாருங்க நம்ம நெய் பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்தோம் அதனால் இதில் நெய் பிரிஞ்சு வராது ஆனால் உங்களுக்கு இந்த மாவு தொட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கையில் நல்லா நெய் ஒட்டும் அந்த அளவுக்கு நெய் வரும் இப்போ இதை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேவோ அப்படி இல்லைன்னா நார்மலா நம்ம ஸ்வீட் வாங்கறக்குள்ள கொடுப்பாங்க இல்லைங்களா ஒரு பாக்ஸ் அதை எடுத்துக்கலாம் அதில் கூட செட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு சேர்த்துட்டு நல்லா சமன்படுத்திக்கங்க ஒரு ஸ்பேட்சுல ஒரு குழிக்கரண்டியோட அடிப்பாகத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா சமன்படுத்திக்கலாம் சமன்படுத்தி நல்லா இதை ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பர்ஃபி மாதிரியும் இருக்காது அதே சமயம் ரொம்ப கொல கொலனும் இருக்காது நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்ல புதுசாக ஒரு டேஸ்ட்டில் அதுவும் சர்க்கரை சேர்க்காத ஹெல்த்தியாக மாவும் வெள்ளமும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த இருந்து திருப்பி தட்டினாலே அழகாக வந்துடும் இப்போ இது நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கிறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிருந்து சாப்பிடலாம் கெட்டு போகாது நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்